நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். நடிகர் விஜய் அவர்களை கடித்து குதிரைய திராவிடம் எப்படியெல்லாம் கடித்து குதிரை இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை விரிவா பார்க்க போறேங்க. களமிறங்கிய நம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் விரிசலா, அதையும் நம்ம இங்க விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து, அதே மாதிரி விசசாராய மரணங்களை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அதிமுக என்னைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கதோ அதே ஜூன் 24ஆம் தேதி தன்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் வச்சிருக்கின்றாரு. இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய பகுதிக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, பல கட்சிகள் நிவாரணங்களும் அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்த விசசாராய மரணத்துக்கு திமுகவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யலை, திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கலை. இது அதிகாரிகளுடைய தவறு. இந்த அலட்சிய போக்குக்கு திமுக அரசாங்கமானது அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த மாதிரி கடந்த காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் சரி அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தது கிடையாது, விசாரணையை துரிதப்படுத்தியது கிடையாது. அதனால் திமுக அரசாங்கமானது சரியான பாதையில் தான் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது, நம் அண்ணா தோல் திருமாவளவன் மட்டுமே வந்து அந்த கூட்டணியில் இருந்து விலகி திமுக அரசாங்கத்தை கண்டிக்கும் விதமாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதனையும் தாண்டி பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லியும் ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்கியிருக்கின்றார். அதனால தான் திமுக கூட்டணியில் விரிசலா அப்படின்ற விஷயத்தை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் அதிமுக என்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறதோ அதே நாளில் விசிகவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பதனால திமுக கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணிக்கு தாவுகிறதா. எப்போதுமே சரி ஒரு கட்சியானது ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்குதுன்னு வச்சுங்களேன், கூடவே சேர்ந்து கூட்டணி கட்சிகளும் வந்து ஆனால் பிரதான கட்சிக்கு ஆதரவளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரதான கட்சிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, திமுக நீட்டிக்கு எதிராக போராட்டம் நடத்துனு வச்சுங்களேன், உடனடியாக கூட்டணி கட்சிகளும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. அதே நாளில் தானே கலந்துக்குவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்களும் வந்து அதிமுக போராட்டம் வச்சிருக்கன்னைக்கே வந்து நம்ம அண்ணாவும் போராட்டம் வச்சிருப்பதனால அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுகின்றாரா அப்படின்ற கேள்வியானது எழுகிறது. சரி, நம்ம அண்ணா எதற்காக ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்றத சுருக்கமாக சொல்லிட்டோம். இவர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன ஏற்பட்டது? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் தொடர்பாக எடுத்திருக்கின்ற நடவடிக்கையில் மற்ற கட்சிகள்லாம் திருப்தி அடைகின்ற போது நம்ம அண்ணா மட்டும் ஏன் திருப்தி அடையலை? அதுக்கு நம்முடைய அண்ணாத்தையே சொல்கிறாரு, ஏங்க வெளிப்படையாக தாராளமாக இந்த கள்ளச்சாராயமானது விற்கப்படுகிறது, தங்கு தடையின்றி கிடைக்கிறது, இது அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய துணை இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது, அதனால் இந்த கள்ளச்சாராயமானது எல்லா பகுதியிலும் இருக்கிறது, அதை முதல்ல கண்டறிந்து தடுக்கணும் அப்படின்றது நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்களுடைய முதல் கோரிக்கை இருக்குது. ரெண்டாவது, டாஸ்மார்க்கில் விலை அதிகமாக இருக்குது, உழைக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அதை வாங்கி குடிக்க முடியலை, அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. ஒன்று, ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க்கை மூடுங்க. ஏன்னா டாஸ்மார்க்கிலையும் இந்த வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஏக்கே சேக்கமான பேராக இருக்காங்க. இரண்டாவது, டாஸ்மார்க் சாராயம் குடித்தா போதை ஏற மாட்டேங்குது, அதனால் அடுத்து வருகின்ற தலைமுறையாவது போதை இல்லாத தலைமுறையாக இருக்கட்டும், முதல்ல பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க, அது எந்நேரமும் கிடைக்கிறது, அதுவும் தாராளமாக சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற கள்ளச்சாராயமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் கிடைக்கிறது. இந்த தமிழ் சமூகமானது ஒட்டுமொத்தமாக குடிநோயாலே மாறி போயிருக்கிறது, இந்த மாதிரி தேவையற்ற மரணங்களும் நடக்கிறது, அதனால் பூரண மதுவிலக்கு வேண்டும். அதுலேயும் நம்ம அண்ணா சொல்கிறாரு, இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசானது நடைமுறைப்படுத்தணும். என்னையா, கலால் வரியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் வசூலிக்கும், அதே மாதிரி சாராய கடை இருக்கணுமா இருக்கக்கூடாது என்ற முடிவெடுப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஆனால் பூரண மது விலக்கை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்யலாம் அப்படின்னு நம்ம அண்ணா சொல்கிறாருன்னு கேட்டால், 1955ஆம் ஆண்டு
ஒன்றிய அரசாங்கமானது பூரண மது விலக்கை மாநிலங்களிலும் அமுல்படுத்தலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். அது 1959 நடைமுறைக்கு வந்ததாம். அதில் என்ன சரத்து சொல்லப்பட்டிருக்கு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசாங்கமானது இந்தியா முழுவதும் மது விலக்கை கொண்டு வந்தாங்கன்னா அதை மாநில அரசாங்கமானது ஒரு முகமாக ஏற்று ஆதரிக்க வேண்டும், முரண்பட்டு நிற்கக்கூடாது என்று சரத்து சொல்லியிருப்பதனால இந்த பூரண மது விலக்கை மத்திய அரசாங்கமானது கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தமிழக அரசாங்கமும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஏன் திடீர்னு மது விலக்கெல்லாம் கேட்குறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, இன்றைக்கி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் உயிரிழந்த அத்தனை சொந்தங்களும் யார் தெரியுமா? நம்ம பட்டியல் இனத்து சொந்தங்கள். அந்த மக்களுடைய வீடுகளை போய் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒண்டி குடிசை அப்படின்னுவாங்க, அதுலேயும் ஓலை குடிசைன்னுவாங்க. ஆனால் அந்த குடிசையில் ஒரு பக்கம் சுவரே இல்லாத பல வீடுகள் தான் இருக்குது. அந்த எளிய மக்கள் தான் இந்த மாதிரியான விஷ சாராயத்துக்கு பலி ஆகுறாங்க. இந்த மக்களுக்காக தான் நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அரசியலே செய்கிறாரு, அதற்கு தான் கட்சியே வச்சு நடத்துகிறாரு. ஸோ அந்த மக்களுக்காக கட்சி வச்சு நடத்துகின்ற நம்ம அண்ணா அவர்கள் திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தலைன்னு வச்சிங்களே, அதாவது தோழமை சுட்டுதல் அப்படின்ற போர்வியில் மற்ற கட்சிகள்லாம் இது நடந்திருக்கக்கூடாது, விரும்பத்தகாதது தான், இரும்பு கடம் கொண்டு ஒடுக்க வேண்டும், யார் என்று பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இந்த மரணங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம், அவங்களுக்கான உதவியை தரோம் அப்படின்னு மற்ற கட்சிகள் எத்தனை பேரும் பொத்தாம்பதுவாக கண்டிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம அண்ணா கண்டிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம அண்ணாவுடைய அரசியல் அவங்களுக்கானது, நம்ம அண்ணாவுடைய உறவுகள் அவங்க. அதனால் ஒருபோதும் சரி மற்ற கட்சிகள் மாதிரி கண்டிச்சுட்டு போக முடியாது. அதற்காக தான் ஒரு சூழ்நிலை கைதியாக திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற நிலைக்கு போயிருக்கிறாரு. எந்த காலத்திலும் சரி அதிமுக கூட்டணிக்கு அண்ணா தொல் திருமாவளவன் வரமாட்டார். இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடந்து ஒருவேளை இந்த திமுக அரசாங்கத்தின் மீது வெறுப்பில் அப்பா இது எப்படா இந்த ஆட்சி போவோம் அப்படின்னு மக்கள் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சா வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேர்தல் வெற்றிக்காக அணி மாறுவார் அன்றி ஒருபோதும் இந்த சம்பவங்கள் இப்போ மட்டும் இல்லை, இதே மரக்காணத்தில் நடந்தது, அப்போவும் எளிய மக்கள் தான், இப்போவும் எளிய மக்கள் தான். என்ன 24 மணி நேரம் இந்த ஆட்சியில் மரண ஓலங்களே கேட்டுட்டு இருக்குது. நான் ஏன் இந்த கூட்டணிக்கு முட்டு கொடுக்கணும்? நான் இனிமேல் இந்த கூட்டணியில் கிடையாது. முதல்ல உயிர் தான் முக்கியம், வாழ்வாதாரம் தான் முக்கியம். ஆனால் அதுக்கே உத்தரவாதம் இந்த அரசாங்கத்தில் இல்லைன்னா நான் எதற்காக போய் திமுக கூட ஒட்டிக்கிட்டு மதவெறி சக்திகளுக்கு எதிராக சங் பரிவார் சக்திகளுக்கு எதிராக திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு நான் போராட்ட காலத்தில் நிற்பேன் அப்படின்னு நான் என்னத்துக்கு இருக்கணும்? சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். என் மக்கள் உயிரோடு இருந்தால் தான் அவங்க வந்து மதவெறி கும்பலுக்கோ அல்லது சங் பரிவார் கும்பலுக்கோ ஆட்படாமல் இருப்பாங்க, அவங்களே இல்லை என்றா? அதனால் இந்த திமுக அரசாங்கமானது கள்ளச்சாராயத்தும் ஒரு பக்கம் விற்குது, நல்ல சாராயத்தும் ஒரு பக்கம் விற்குது. விற்கிறோம் அத்தனை பேரும் கட்சிக்காரனாக இருக்கிறான், செய்திகள் அதுதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுவும் இல்லாமல் இப்படியாப்பட்ட மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் முதலாளாக களத்துக்கு வர வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் வரவே இல்லை. மக்களுடைய துயரத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டுமென்றால் முதல்வர் தானே முதல்ல வரணும் அப்படின்னு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியே வேண்டாம் என்று முடிவெடுத்துடுவாரா? முடிவெடுக்க மாட்டார். அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களை நம்பணும்னா இந்த போராட்டம் அவசியமாக இருக்கிறது. இது ஒரு சூழ்நிலை கைதியினால் இந்த போராட்ட களத்துக்குள்ளே அண்ணா தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதனால் திமுக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தினால பெரிய காண்டெலாம் ஆகிட மாட்டார், கூட்டணியெலாம் மாற மாட்டார். அதனால் என்னடா விசிகா களத்தில் இறங்கிடுச்சு, அவ்வளோதான் உங்களுக்கு திமுக கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக திமுக மற்றும் விசிகா கூட்டணியானது உடையாது. என்னப்பா நடிகர் விஜய் அவர்களை கடித்து குதறிய திராவிடம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஷசாராயம் குடித்துட்டு உடல்நலம் பாதிப்படைந்து மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார். அப்போது ஒரு அம்மா பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்களை எப்படியாவது காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க. அதுதான் வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை திராவிடமானது பரப்பி கொண்டு இருக்கிறது. இதில்
விஜய் தலைமை ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகி வந்து அந்த அம்மாவை அப்படியே இடுப்பில் தட்டி கொடுத்து, நடிகர் விஜய் அவர் வராரு, அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பாக ஏதாவது நிவாரணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அப்படியே செய்யும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொழப்பெல்லாம் எதுக்குடா நடிகர் விஜய்? நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்த உடனே கதிரி அழுகுறாங்களா, உங்கள் காலில் விழுறாங்களா, காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னத்துக்கு நீ நடிகனா வந்து திரையில் தான் நடிக்கிறேன்னு பார்த்தா அரசியலில் நடிக்க வரையே அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமானது இந்த விஷயத்தை வைத்து விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் கலைஞரவருடைய நூற்றாண்டு விழாவில் வந்து கலைஞரவுடைய புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து விட்டு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபுடன் உட்காந்துக்கிட்டு கலைஞர் பற்றி சொல்லுகின்றார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லி போடுவார், கலைஞர் இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை கண்டிக்க வேண்டியது கிடையாது, கலைஞர் மாதிரியான போர்க்குணம் கொண்டவர்கள் இன்றைக்கி அரசியல் களத்தில் இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா கலைஞருடைய வாரிசே இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த வாரிசு நம்முடைய மோடியவர்களை எதிர்த்து கொண்டிருக்கின்ற போது, எதிர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற போது கலைஞர் மாதிரி பேசுறதுக்கு யாரும் இல்லை, நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு சேகர்பாபு அவர்கள் சொல்லுவார், என்னப்பா போகிற போக்கில் முதலமைச்சரை கேவலப்படுத்திட்டே இங்கே நல்லாட்சி நடக்கிறது, இங்கே மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்காங்க, ஒரு சித்தாந்த ஆட்சி நடக்கிறது, எடுத்துவிடு எடுத்துவிடு சொல் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு சேகர்பாபு அவர்கள் மைக் இருக்குது அப்படின்றதையும் மறந்து நம்முடைய பிரகாஷ் ராஜ் அவர்கள்கிட்ட நம்ம முதலமைச்சர் அவர்களை புகழச் சொல்லுவார். அப்போதெல்லாம் இந்த திராவிடமானது என்னையாது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து புகழச் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? கேட்கல. ஆனால் தனக்கு எதிராக விஜய் வந்துட்டார் அரசியல் களத்தில் அப்படின்னு சொன்ன பிறகு விஜய்க்கு எதிராக திமுக கழகத்தை சார்ந்தவங்கள்லாம் கடித்து கொதறுகின்றார்கள். இது மட்டும் நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிக்கலைங்க. ஏப்பா நீ இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடிப்படையாக வைத்து திமுக அரசாங்கத்தை கண்டிக்கிற, ஓகே தான், ஆனால் சமீபத்தில் ரயில் விபத்து நடந்தது, கண்டிச்சியா அந்த அரசாங்கத்தை? நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? இல்லை, நீட் தேர்வில் எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்துகிட்ருக்குது, உச்சநீதிமன்றமானது கண்டிச்சிச்சு, மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க, போட்ட கருணை மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கூட கண்டித்தாங்க, ஆனால் நீ கண்டிச்சியா? ஏ, நீட் தேர்வில் மரணங்கள் நிகழலையா? நீ அதே அனிதா வீட்டுக்கு போகலையா? அப்படின்னா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயமானவனாக இருந்தா, நடுநிலையானவனாக இருந்தா நீ வந்து மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் கண்டிக்கல? நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு நீ வாழ்த்து தெரிவிச்ச, ஓகேவா? ஆனால் அதே மாதிரி தானே நம்ம தமிழகத்திலும் சரி 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள், இந்த 40 எம்பிக்களும் நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலை தானே எதிரொலிக்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீ வாழ்த்து தெரிவிச்சியா? சொல்லியா வாழ்த்து தெரிவிச்சியா? அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு, சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிற, ஆனால் ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாழ்த்து தெரிவிக்கல? நீ சொல்லு, நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சே, நீ சங்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு திறமையற்ற அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கின் காரணமாகத்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குது, இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிறியா நீ அப்படின்னு வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து திராவிடங்கள் கடித்து குதறுகின்றன. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிரி யார் என்பதை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதனால தான் சீமானுக்கு வாழ்த்து, அண்ணா தோல் திருமாவளவனுக்கு வாழ்த்து, மோடிக்கு கூட வாழ்த்து தெரிவிச்சிட்டார். ஆனால் இந்த தமிழகத்தை கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி 75 ஆண்டுகள் ஆன பிறகும் பல பிரச்சனைகள் உலாகுறதுனா அதுக்கு திமுகவும் ஒரு காரணம் அப்படின்றத நடிகர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், ஆனால் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. அதனால தான் நீ யார் என்பது எனக்கு தெரியும், நீ ஒரு சங்கி பையன், நீ பிஜேபியினுடைய பி டீமு அப்படின்னு இன்றைக்கி திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நடிகர் விஜய் அவர்களை கடித்து குதறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கலை, ஆனால் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அவருக்கு எதிராக பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசினார்னா ரோஷம் உள்ள மனுஷன், கூட்டணியே வேணாம் போய் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நடிகர் விஜய் அவர்களை திட்டவே கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய கமலஹாசன் அவர்களை களத்தில் இறக்குனது திமுக எதிர்ப்பு வாக்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக போயிடக்கூடாது, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அந்த நடிகரை தேர்தல் நேரத்தில் திமுக இறக்கிச்சு.
அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ 2026 நடிகர் விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போகிறாரு. அதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வழியை தான் நடிகர் விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் அவர்களை எதிர்க்கவும் கூடாது. இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளால் நடிகர் விஜய் அவர்களை கடிச்சியும் குதிரை விட தேவையில்லை. உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தருவதற்காகத்தான் நடிகர் விஜய் அவர்கள் 2026 வராரு. அவர் சொல்லலாம் 2026 நம்ம கப்பு முக்கியம், நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு. அது நடக்க வாய்ப்பே கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நடிகர் விஜய் மீது இன்னும் கிட்டத்தட்ட 30 மேற்பட்டவர்கள் நம்பிக்கை வைக்கல. 30 கீழே இருக்கிறவங்க தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நடிகர் விஜய் வந்தால் ஒரு மாற்றாக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு. இன்னும் சித்தாந்தம் கொள்கையெல்லாம் அறிவிக்கலை. கடைசி நேரத்தில் கட்சியாக ஆரம்பிக்கின்ற போது என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் பார்த்து தான் மற்றவங்கெல்லாம் ஆதரிப்பாங்க. அதனால் எப்படியாக இருந்தாலும் சரி, திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களை பிரிப்பதனால மீண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நடிகர் விஜய் அவர்களை திட்ட வேண்டியது கிடையாது. அவர் பிஜேபியுடைய பி டீம் கிடையாது. நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுடைய பி டீமாகத்தான் இருப்பார். அதனால் இப்போ களத்துக்கு வந்துட்டார், அன்றைக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி அனிதாவுடைய மரணத்துக்கு வீட்டில் போய் பார்த்தார். அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்தார். ஆனால் திமுக காரங்க விஜய் அவர்களை கடித்து குதறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அதிமுக அரசாங்கத்தை கண்டித்து விட்டு அவங்களெல்லாம் போய் பார்க்கல, பிஜேபியை கண்டித்து விட்டு அன்னைக்கு போய் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை கண்டித்து விட்டு, அதே மாதிரி திமுக காரன் கள்ளச்சாராயம் விற்பதை கண்டித்து விட்டு, அதற்கு பிறகு மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்கிறார். வெளிப்படையாக கண்டிச்சிட்டார் இல்லையா, அதனால தான் கலக்கம் அடைந்து போய்விட்டது திமுக. விஜயை கண்டு திமுக பயப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. திமுகவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. விஜய் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றா இருப்பதனால விஜய் ரசிகர்கள் திமுகவில் பயணித்தாங்க. இப்போ தனி கட்சி தொடங்குவதனால அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதனாலும் திமுக அடாடா, இத்தனை நாளும் இளைஞர்கள் நம்ம பின்னாடி சுற்றி இருந்தாங்க, இப்போ விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு இருக்கின்ற வாக்குகள் இன்னும் போயிடுமே. எப்போதும் திமுக தனித்து தேர்தலை சந்தித்து கிடையாது, கூட்டணியுடன் தான் சந்திக்கும். அந்தளவுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் கட்சி அமைப்பில் பலவீனமானது. இன்னும் இருக்கிறவங்களும் நம்ம விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா இன்னும் கட்சி பலவீனம் அடையுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியிலிருந்து பல பேர் விஜய் பக்கம் இடம் மாறுவதனாலும் விஜய் மீது ஏகப்பட்ட கடுப்பு இருக்காங்க. அதனால தான் கருத்துக்களால் நம்ம நடிகர் விஜய் அவர்களை கடித்து குதறி கொண்டு இருக்கின்றார்கள் திமுகக்காரங்க சமூக வலைத்தளத்தில். சரிங்க, யார் எது செய்தாலும் சரி, உயிர் போனது போனது தான், திரும்பி வரப்போகிறதே கிடையாது. அதற்கு நம்ம என்ன சொல்லி என்ன செய்து எதை கொடுத்து ஈடு செய்ய முடியும்? உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.